என் உயிரும் நீயடி, என் உறவும் நீயடி. எபிசோட் 36. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவுட் ஹவுஸில் தூங்கிட்டு இருந்த ஆதியை பார்வதி எழுப்பி விட்டு அகில ஹவுஸுக்கு கிளம்ப சொல்கிறா. ஆதியும் கிளம்பி போயிடுறாரு. ஆஃப்டர் 1 hour ஹாலில் எல்லோரும் இருக்காங்க. ஆதி வராரு. அகிலா புருஷோத்தமன், குட் மார்னிங் ஆதி. ஆதி, குட் மார்னிங்மா. குட் மார்னிங்ப்பா. அகிலா, ஆதி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். ஆதி, சொல்லுங்கம்மா. அகிலா, நீ ஃபஸ்ட்டு ஷாம்க்கு கால் பண்ணி வர சொல்லு. ஆதி, சரிம்மா. அகிலா ஷாம்க்கு கால் பண்ண சொல்ல ஆதி சரிமான்னு சொல்லிட்டு ஷாம்க்கு கால் பண்ணுறாரு. ஷாம் கால் அட்டன் பண்ண ஆதி ஷாம்கிட்ட மச்சான் எங்கே இருக்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஷாம், வீட்டில் தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆதி வீட்டுக்கு கிளம்பி வர சொல்கிறாரு. ஷாம் ஏன்னு கேட்க ஆதி காரணம் சொன்னாதான் வருவியான்னு கேட்குறாரு. ஷியாம், அப்படிலாம் இல்லைடா, ஒரு ஆர்வத்தில் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல ஆதி மூடிட்டு கிளம்பி வாடான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஷியாம், என்னவா இருக்கும், சரி போவோம்னு ஆதி ஹவுஸ்க்கு வராரு. என் ஆதி ஹோம். ஆதி, சொல்லிட்டேம்மா, இன்னும் 15 minutes வந்துடுவான். அகிலா, ஓகே ஆதி. புருஷோத்தமன், ஷியாம ஏன் வர சொன்னாக்கிலா? ஆஃப்டர் 15 minutes ஷியாம் வராரு. ஷியாம் வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு ஆதியை பார்த்து என்னை ஏண்டா வர சொன்னேன்னு கேட்குறாரு. அதுக்கு அருண், அது அம்மா தான் சொல்லுவாங்கன்னு சொல்கிறான். ஷியாம் அகிலாவை பார்த்து என்னை ஏன்டி வர சொன்னீங்கன்னு கேட்க அகிலா ஸ்மைலோட, உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஷாம்னு சொல்ல டோட்டல் ஃபேமிலி ஷாக். அகிலா, ஏன் எல்லோரும் இப்படி ஷாக் ஆகிட்டீங்க? ஐஸ்வர்யா, அது வந்து ஆன்டி திடீர்னு சொல்கிறீங்களே, அதனால தான். ஆதி, ஏம்மா இந்த திடீர் முடிவு? ஆதி அகிலாவை பார்த்து ஏமா இந்த திடீர் முடிவுன்னு கேட்க அதுக்கு அகிலா, அவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியாம் ஆன்டின்னு கூப்பிட அகிலாவே திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இரு ஷியாம், பொண்ணு யாருன்னு சொல்லிடுறேன். எல்லோரும் அகிலாமாவையே பார்க்குறாங்க. எல்லோரும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஆவலாக பார்க்குறாங்க. அகிலா, பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம சிந்து தான். உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. April 14 அன்னைக்கு உனக்கு மேரேஜ், அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஷியாம் அகிலாவை பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டின்னு சொல்ல அகிலா, நீயும் என் மக மாதிரி தானேன்னு சொல்கிறாங்க. அகிலா அப்படி சொல்லவும் ஷியாம் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. ஆரியன் அருண் ஷியாமை பார்த்து எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்க, இப்போ போய் கலங்குறேன்னு கேட்க ஷியாம் ஸ்மைல் பண்ணிட்டு சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அகிலா ஆதி அருணை கூப்பிட ஆதியும் அருணும் என்னம்மான்னு கேட்குறாங்க. அதுக்கு அகிலா, மேரேஜ்க்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நீங்கள் தான் கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதியும் அருணும் ஓகேம்மா நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ரூமுக்கு போகிறாங்க. ஆதி அருண் ஷியாம் மட்டும் இருக்காங்க. ஷியாம், இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேருக்கும் ட்ரீட்டு அப்படின்னு சொல்ல ஆதி பயந்து என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் அடிப்பார்னு சொல்கிறாரு. அதுக்கு அருண் இருந்துக்கிட்டு என்ன ப்ரோ இப்படி சொல்கிறேன்னு கேட்குறாரு.
என் உயிரும் நீயடி, என் உறவும் நீயடி. எபிசோட் 37. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருண் ஆதியை பார்த்து என்ன ப்ரோ இப்படி சொல்கிறேன்னு கேட்க, அதுக்கு ஆதி, டே உங்கள் அண்ணியை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல, நான் வரல விடுங்கடா அப்படிங்கிறாரு. அதுக்கு ஷியாம் வந்துக்கிட்டு, அட வாங்க மச்சான்னு கூப்பிட்றாரு. ஆதி, என்னடா மரியாதையெல்லாம் கொடுக்குறேன். அருண், அதெல்லாம் அப்படி தான் ப்ரோ. ஆதி, அம்மா வேற இருப்பாங்கடா. ஷியாம், ஆன்ட்டி இப்போ ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஷியாம் அருண் ரெண்டு பேரும் ஆதி எழுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆஃப்டர் 2 hours ஆதி, அருண், ஷியாம் மூணு பேரும் ஃபுல்லாக குடிச்சிட்டு வராங்க. பார்வ ஆதி ரூமில் துணி மடிச்சிட்ருக்கா. பார்வதி ஆதி ரூமில் துணி மடிச்சிட்ருக்க ஆதி அப்போ தான் உள்ளே வராரு. பார்வதியை பார்த்துட்டு ஆதி மைண்ட் வாய்ஸ், ஆஹா சிக்கிட்டனே, இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே வராரு. பாரு மாமான்னு கூப்பிட ஆதி என்ன டாலின்னு கேட்குறாரு. பார்வதி, என்ன பேச்சே சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆதிக்கிட்ட போய் பார்க்குறா. ஆதி மேலே இருந்து ஸ்மெல் வருது. ஆதியை பார்த்து குடிச்சிருக்கிறீங்களான்னு கேட்க, அதுக்கு ஆதி, ஏய் நான் வேணாம் தானே சொன்னேன், அவங்க தான் கப்பல் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, பாரு கோமா, எப்படி சரக்கு எடுத்து உங்கள் வாயில் ஊற்றி விட்டாங்களான்னு கேட்குறா. ஆதி மைண்ட் வாய்ஸ், ஆ லாஜிக்காக கேட்குறாளே, இப்போ என்ன பண்ணுறது? பாரு என்ன பதிலே காணும். பார்வதி ஆதியை பார்த்து என்ன பதிலே காணோம்னு கேட்க, அதுக்கு ஆதி, அது வந்து ஷியாம்க்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதான் அவன் ட்ரீட் கொடுத்தான்னு சொல்கிறாரு. பார்வதி, நீ அண்ணா என்ன ட்ரீட் கொடுத்தான், இப்போ நான் கொடுக்குற பாருடா ட்ரீட்னு சொல்ல, ஆதி என்னடி பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு பார்வதி, பாருடான்னு சொல்லி ஆதியை இனிமேட் குடிப்பியடான்னு சொல்லி பில்லவாலையே போட்டு அடிக்கிறா. ஆதி, குடிக்க மாட்டேன்டி இனிமே ப்ளீஸ்டி அடிக்காதன்னு கெஞ்சுறாரு. அதுக்கு பார்வதி, வலிக்கிறதுக்கு தானே அடிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னமும் போட்டு முத்துறா. ஆதி, ப்ளீஸ்டி விடுன்னு கெஞ்சுறாரு. பாரு ரொம்ப கோபமாக வெளியில் போகிறா. ஆதி மெயின் வாய்ஸ், எல்லாமே என் நேரம், இவனுங்களால் வந்தது சொல்லிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிடுறாரு. ஆஃப்டர் 3 hours இன் ஆதி ரூம், ஆதி ஏந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு ரொம்ப தலையை வலிக்குது. ஆதி மைண்ட் வாய்ஸ், ஆ தலை ரொம்ப வலிக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சுக்கிட்டே ஆதி கீழே வராரு. ஹாலில் யாருமே இல்லை, பார்வதி மட்டும்தான் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கா. ஆதி ஸ்மைலோடு வந்து பேக் அப் பண்ணுறாரு. பாரு பயந்து அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறான். ஆதி, பொண்டாட்டி தலை ரொம்ப வலிக்குதுடி அப்படின்னு சொல்ல, பாரு ஆதி மேலே கோபமாக இருக்கா. ஆதி கையை எடுத்து விட்டுட்டு போய் மோர் எடுத்துகிட்டு வந்து ஆதி பக்கத்தில் வச்சுட்டு போகிறான். ஆதி மோர் குடிச்சிட்டு பார்க்கிட்ட போய் என் மேலே கோபமாக இருக்கியான்னு கேட்குறாரு. பார்வதி ஆமான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஆதி பாரு கணக்கில் கிஸ் பண்ணிடுறாரு. பார்வதி, நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா கிஸ் பண்ணுறீங்கன்னு திட்டுறா. அதுக்கு ஆதி, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி பார்வை பேக் அப் பண்ணுறாரு. ஆதி கிஸ் பண்ணிக்கிட்டே கோபம் போயிடுச்சான்னு கேட்க பாரு வெக்கப்படுறான். பார்வதி, சரி சாப்பிட்டீங்களான்னு கேட்க,
அதுக்கு ஆதி இப்போவது கேட்டியேன்னு சொல்கிறாரு பார்வதி. சரி வாங்க சாப்பிட்லாம்னு சொல்கிறான்.